உங்ககிட்ட கினிபிக்ஸ் இருக்கா? அப்போ நீங்கள் இதெல்லாம் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். கினிபிக்ஸ் வந்து ஒரு சென்சிட்டிவான அனிமல், ஒரு ரொம்ப பயந்த அனிமலும் கூட. அதுக்கு லவுட் நாய்ஸ் பிடிக்காது. கினிபிக்ஸோட இயர்ஸ் ரொம்பவே சென்சிட்டிவானது கம்பேர்ட் டு ஹியூமன். அதனால் அதிகமாக சத்தத்தை வந்து கேட்க முடியாது. அதிக சத்தத்தை அது கேட்கும்போது அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்து க்ரியேட் ஆகும். கினிபிக்ஸ் ரொம்பவே பயந்த அனிமல். ஏற்கனவே சொன்னது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அது பயப்படும். நீங்கள் வந்து லவுடாக மியூசிக் கேட்கும்போது, இல்லை தண்டர் சவுண்ட் கேட்கும் போது, இல்லை வெடி வெளியில் ஏதாவது வெடிக்கும்போது, இல்லை நீங்கள் சத்தமாக பேசும்போது டோரை வந்து படாருன்னு சத்தமாக சாத்தும்போது, இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாகவே அது பயந்துடும். ஸோ கினிபிக்ஸ் ஓனர் இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் கினிபிக்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிறது சேஃபாக ஃபீல் பண்ணும். ஹைடிங் ஸ்பாட்ஸ். கினிபிக்ஸ்க்கு ஹைடிங் ஸ்பாட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஹைடிங் ஸ்பாட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒளிஞ்சு விளையாடுறது மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து அந்த அதோடய ஸ்பாட்டில் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கணும். லைக் ஏதாவது ஒரு பாக்ஸ், இல்லை ஏதாவது டியூப், கிளாத், இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு அதோடைய ஸ்பாட்டில் நீங்கள் போட்டு வைக்கணும். தன்னைத்தானே ஒளிச்சிக்கும் போது அது வந்து சேஃபாக இருக்க மாதிரி அதை ஃபீல் பண்ணும். ரெண்டாவது வந்து அது விளையாடுறதுக்காக அது அந்த ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கும். நீங்கள் வந்து ஹாம்ஸ்டர்ஸ் மாதிரியான பெட்டுக்கெலாம் வந்துட்டு லேட்டாய்ஸ் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அது கினிபிக்ஸுக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் நிறையா வந்துட்டு ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி வச்சாலே போதும், அது வந்து சேஃபாக ஃபீல் பண்ணும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் கினிபிக்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நிறைய ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஹீட். கினிபிக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சரும் ஒத்துக்காது, அதே மாதிரி அதே சமயத்தில் ரொம்பவும் கோல்டான டெம்பரேச்சரும் அதுக்கு ஒத்துக்காது. ஸோ மீடியமான ஒரு டெம்பரேச்சரில் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கினிபிக்ஸ்க்கு வேர்க்காது, ஏன்னா அதுக்கு ஸ்வெட்லேண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் போது அதுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து அது இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைரக்ட் சன்லைட்லலாம் வந்துட்டு கினிபிக்ஸை வைக்காதீங்க. டெய்லி அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி ஒரு வாட்டரை வந்துட்டு அதை குடிக்கிற மாதிரி கொடுங்க. எப்போதுமே அதோடய ஸ்பாட்டில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டர் கேனில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கனமான டவலில் சுற்றி அதோடைய ஸ்பாட்டில் வச்சுருங்க. எப்போல்லாம் வந்து அதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணுதோ அப்போல்லாம் அது போய் அது பக்கத்தில் உட்காந்து அதை கூல் பண்ணிக்கும். இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு நல்ல ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்கள் கினிபிக்ஸ் உங்ககிட்ட ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். கினிபிக்ஸ்க்கு அதை அடிக்கடி தொட்டாலோ தூக்கிக்கிட்டே இருந்தாலும் அது பிடிக்காது. லைக் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் மாதிரி கினிபிக்ஸ் கிடையாது. டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வந்து நம்மளுடைய மடியில் வந்து உட்காந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். பட் நீங்கள் கினிபிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கையிலேயே மடியிலேயே வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட டிஸ்டர்பன்ஸாக தான் வந்து அது நினைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கினிபிக்ஸ் வந்து ரொம்பவே பயந்த அனிமல். ஸோ நீங்கள் அதை சேஸ் பண்ணி போய் அது பின்னாடியே போய் அதை பிடிச்சி தூக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அதுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். நம்மளை ஏதோ ஒரு அனிமல் தான் வந்து தாக்க வருது, இல்லை ஏதோ நமக்கு ஒரு டேஞ்சர் வருது அப்படின்ற மாதிரி அது நினச்சிக்கும். உங்ககிட்ட இருந்து அது விலகி போகுதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒன்ஸ் உங்களை ரெகனைஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். இவர் தான் நம்ம ஓனர்னு சொல்லிட்டு ஒரு அது வந்து நம்ம உங்களை வந்து ரெகனைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பீயிங் லோன்லி. நம்ம எப்போதுமே வந்து ஒரே ஒரு கினிபிக் மட்டும் வாங்கி வளர்க்கக்கூடாது, எப்போதுமே பேராக வந்து வாங்கிடணும். ஒரே ஒரு கினிபிக் வாங்கி வளர்க்கும் போது அதுக்கு நீங்கள் தான் கம்பெனி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக வாங்கின கினிபிக்காக இருந்தால் அது வந்து உங்கள்கிட்ட பழகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதுவே வந்து அதுக்கு நம்ம தனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போதுமே வந்து பேராக வாங்குங்க. நீங்கள் பேராக வாங்கும் போது அது அதுகளுக்குள்ளே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும், அதுவும் ஹாப்பியாக இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கினிபிக் வாங்க போகிறீங்க அப்படின்னா பேராக வாங்குங்க. ட்ராவலிங். கினிபிக்ஸ்க்கு வந்து ட்ராவல் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாது. கார் ஆர் பஸ் இதில் வந்துட்டு சவுண்டு, அதோடைய ஸ்மெல்லு, அதோடைய என்விரான்மெண்ட் வந்து அதுக்கு புதுசாக இருக்கும். ஸோ வந்து அது நம்ம ஒரு ஏதோ ஒரு புது என்விரான்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும். அது வந்து அதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பெட்ஸை வந்து நீங்கள் வெளியே கொண்டு போகாதீங்க. டச்சிங் தேர் பட். கினிபிக்ஸோடைய பட்டில் வந்து நம்ம எப்போதுமே டச் பண்ணக்கூடாது, அது வந்து உங்கள் மேலே உள்ள அஃபெக்ஷனை ரொம்பவே குறைச்சிரும். ஏன் வந்து கினிபிக்ஸோட பட்டில் வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து அதை நம்மளை வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபீமேல் கினிபிக்கை விட மேல் கினிபிக் தான் ரொம்பவே கோவப்படும். நீங்கள் வந்து அதோட கழுத்தில், அதோடய தலையில், அதோட மூக்கில் வந்து மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதோடைய பட்டில் டச் பண்ணாமல் அதுக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. அது உங்ககிட்ட ரொம்பவே வந்து ஹாப்பியாக பழகும். வெரி க்ளீன் அனிமல். கினிபிக்ஸ் வந்து ரொம்பவே தன்னை க்ளீனாக வச்சுக்கும். அதே மாதிரி அதோடய ஸ்பாட்டை வந்து நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கல, அதோடைய ஸ்பாட் வந்து ரொம்ப அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அதோடைய ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக அதிகமாகும். ஸோ வந்துட்டு உங்களோட கினிபிக்ஸோட ஸ்பாட்டை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்க பாருங்கள். ஹே ஹேனா வைக்கோல். கினிபிக்ஸோட டயட்டில் வந்து வைக்கோல் தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட்டு. வைக்கோலில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதனால் அதோடய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதோடைய ஒன் டே டயட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், கொஞ்சம் பில்லட்ஸ் சாப்பிடும், அப்புறம் வந்து ரிமைனிங் பார்ட் வந்து எல்லாமே அது வைக்கோல் அது அந்த மாதிரி தான் சாப்பிடும். வைக்கோலை விடவும் நீங்கள் வந்து க்ரீன் கிராஸ் பச்சை புல் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கினிமிக்ஸால் வந்து விட்டமின் சி வந்து உருவாக்க முடியாது. ஸோ விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க பாருங்கள், இல்லைனா பில்லட்ஸ் வாங்கி கொடுங்க. பில்லட்ஸில் வந்து விட்டமின் சி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நிறையா வந்து பில்லட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறதுனால அது வந்து விட்டமின் சி வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிட்டே இருக்கும். பில்லட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கி கொடுங்க. பாத்திங் கினிபிக்ஸ்க்கு எப்போதுமே தன்னைத்தானே வந்து க்ளீனாக வச்சுக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி அதை வந்துட்டு குளிக்க வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் அடிக்கடி குளிக்க வைக்கும் போது அதோடய ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். கினிபிக்ஸை நீங்கள் குளிக்க வைக்கும் போது ஹியூமன்ஸோட சோப் ஷாம்புலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டாக்ஸோடைய ஷாம்பு சோப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி கினிபிக்ஸ்க்குன்னு விற்கிற ஷாம்பு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதோடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அது வந்து மற்ற ஷாம்புஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதோடைய கினிபிக்ஸோடைய ஷாம்புடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் கினிபிக்ஸ் வந்து ரொம்பவே ஒரு சின்ன அனிமல். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே சமயம் அதுக்கு ரொம்ப சின்னதாகவும் இடம் இருக்கக்கூடாது. அது ஓடி விளாடுற மாதிரியான ஸ்பேஸ் வந்து அதுக்கு வேணும். அதுக்கு எக்ஸசைஸ் ரொம்பவே அவசியம். நீங்கள் வந்து ப்ளே டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதோடய ஸ்பாட்டில் வந்துட்டு நீங்கள் ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாலே போதும், அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களோட கினிபிக்ஸ் வந்து ஓடி விளையாடுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அது க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ், யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது கினிபிக்ஸ் அவங்க தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஸ்மெல்லை மட்டும் தான் ரெகக்னைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ புதுசாக வரவங்க தொடும்போது அவங்க ஸ்மெல் வந்து அதுக்கு வேறு மாதிரி படும், அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். வேறு யாரோ தான் நம்மளை ஏதோ பண்ண வந்திருக்கிறாங்க, நமக்கு ஏதோ டேஞ்சர் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதை நினச்சிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது உங்களோட பெட்டை வந்து அவங்க தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் என்னென்னா, கினிபிக்ஸ் வந்து 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அப்ராக்சிமேட்டாக 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா அது வந்து யூரின் போகும். ஸோ ரொம்ப நேரம் உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. தேர்ட் விஷயம் என்னென்னா, கினிபிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரேபிட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட்ஸோட நீங்கள் கினிபிக்ஸை கலந்து விடக்கூடாது. ஏன்னா ரேபிட்ஸ் வந்துட்டு பவர்ஃபுல்லான லெக், அது தெரியாமல் வந்துட்டு நம்ம கினிபிக்ஸை உதச்சிருச்சு அப்படின்னா நம்ம கினிபிக்ஸ் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டாக்ஸுக்கு கேட்ஸுக்குலாம் வந்து நம்ம ட்ரெஸ் போட்டு பார்ப்போம், அதே மாதிரி கினிபிக்ஸ்க்கும் நம்ம ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது அப்படி நீங்கள் பண்ணும் போது அதுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்பவே லவ் பண்ணுற உங்கள் பெட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.